Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல கல்யாண வீடுகள்ல எல்லாம் கிடைக்கக்கூடிய முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம நார்மலா பண்றதை விட இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இந்த ரெசிபி முக்கியமா பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு கடாய் சூடு படுத்திட்டு அதுல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்த பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பொடியாக கட் பண்ணின பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். கடைசியாக தேவைப்பட்டதுன்னா பார்த்துட்டு கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம உப்பு சேர்த்து வதக்கிறதுனால வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஊற வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இதை சேர்த்துக்கணும். இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ணின முட்டைக்கோஸும் சேர்த்துருங்க. நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு முட்டைக்கோஸ் எடுத்து நல்லா பொடியாக அரிஞ்சிட்டு எடுத்துருக்கேன். அதை வந்து ஒரு டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியிலேருந்து நல்லா அதை வடிகட்டிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வந்து காய் நிறைய இருக்க மாதிரி இருக்கும், நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாயிரும். இப்போ லேசாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முக்கியமாக முட்டைக்கோஸ் பொரியல் நல்ல ஒயிட் கலரில் வரணும், அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஓவர் குக்காகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப மசிஞ்சிட்டாலும் டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா முடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு 5-8 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ முட்டைக்கோஸ் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை கையில் எடுத்து நசுக்கி பாருங்கள், முட்டைக்கோஸ் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நான் வந்து முழுமையாக இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சேன், அதனால தான் கலர் வந்து கொஞ்சம் கூட மாறாமல் இருக்குது. இதில் நம்ம தண்ணி சேர்க்கவே தேவையில்லை, ஏன்னா வந்து முட்டைக்கோஸில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து இடையிடையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் 4 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். தேங்காய் துருவல் நிறைய சேர்த்தா தான் முட்டைக்கோஸ் பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல ஒயிட் கலரில் கம கமன்னு முட்டைக்கோஸ் பொரியல் அப்படியே கல்யாண வீடுகளில் கிடைக்கிற மாதிரி தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே ரெசிபியை அப்படியே வீடியோ படி செஞ்சு பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுன்னு கமெண்ட்டையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய் பாய்.